Friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வாக்கிங் ரோபோட் செய்ய போறோம். அதாவது நடக்கிற ஒரு ரோபோட் செய்ய போறோம். சோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப 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 கஷ்டம்னா சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இது வந்து பிள்ளைங்களுக்கு பயப்பாங்க. ஆக்சுவலி மொத ஸ்டார்ட் பண்ற சயின்டிஸ்டா அவனை வந்து கனவு வச்சிருக்கிற ஒரு பிள்ளைங்களா ட்ரை பண்ணுவாங்க மொத பழகிற பிள்ளைங்க. இது ஆக்சுவலி ஒரு 3-4 வயசு பிள்ளைங்களா ட்ரை பண்ணலாம் அது. சோ அதான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இப்போ ஐட்டம்ஸை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். நம்ம வந்து வாக்கிங் ரோபோட் செய்ய போகிறது மொதல் நம்ம தேவை பான்கிரீட். பான்கிரீட் இல்லைன்னா நம்மளால செய்யவே முடியாது பாருங்க. அதுவும் பென்னோட தான் வேணும். டிக் டிக் இன்னமே உள்ளது தான் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த டிக் டிக் இருக்குல்ல, டிக் டிக் இந்த பென்சில் டிக் டிக் பென்சிலில் இங்கே இருக்கிறது எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிறது எடுத்திங்கன்னா அது ஒர்க்காகவே ஆகலை. ஸோ அதுக்கு தான் நம்ம பேனோட எடுக்கிறோம். பேனோட பாருங்களேன், ரொம்ப அமுக்கினாலும் ஒன்றும் ஆகலை, லைட்டாக தான் மடங்குது. அண்டு முக்கியம் அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இது இந்த ஊக்கு பின்னு, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் தலை கட்டுற கித்தா, அதுவும் இந்த கித்தா தான். இந்த 3 ஐட்டம்ஸும் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். சரி, 4 ஐட்டம்ஸ். ஸோ வாங்க ரோபோட் எப்படி செய்யறது பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொதல் வந்து நம்ம இந்த இது இருக்குல்ல பான்கிரீட்டு, இது வந்து நம்ம மொதல் எடுத்துக்கணும். அண்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த குட்டி இந்த ஓட்டை உள்ளே விடணும். பாருங்களேன் நீங்களே. ஓகே, நம்ம போட்டாச்சு. ஸோ பாருங்கள், அந்த குட்டி ஓட்டவில் தான் விட்டோம். அண்டு இங்கே ரெண்டு பின்னு இருக்குல்ல, அதில் ஒரு பின்னு எடுத்துக்கோங்க. என்ன பின்னு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு பின்னு எடுக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டு திறந்து, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் திறந்து கொடுக்காதீங்க, பெரியவங்களுக்கு திறந்து கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம், சின்ன பிள்ளைங்க செய்யக்கூடாது. இந்த கித்தை இருக்கல் தலை கட்டுற கித்தை, அதில் ஒரு குட்டி ஓட்டை இருக்கோல்ல, அது உள்ள நீ இந்த பின்ன விடுங்க பார்த்தீங்களா. ஓகே, அழகாக விட்டாச்சு ரொம்ப. அண்டு வரலேருந்து ரொம்ப குழம்பி போகாதீங்க. ஓகே, இப்போ நம்ம அதுள்ள போட்டோம். வரலேருந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நிறைய டீப் செய்யுங்க. ஸோ இந்த இன்னொரு பின்னு வந்து அதே தான், அதேமாரி நம்ம அது அந்த குட்டி ஓட்டை விடணும். இந்த ஓட்டை அது உள்ளே விடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து நல்லா சுற்றி விட்டுடலாம். அது ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மேலே எடுத்து விடுங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப கீழே இருக்குல்ல, மேலே எடுத்து விடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா இங்கே சுற்றிடலாம். ஸோ இது வந்து மின்னுக்கு சுற்றுச்சுன்னா, இந்தாண்ட உள்ளது வந்து பின்னாடிக்காக சுற்றினா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நல்லா சுற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திறந்துட்டோம். சாரி, இது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நல்லா சுற்றியாச்சு. ரெண்டுமே ஒரே பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம விட்டுடலாம் பார்த்தீங்களா, அழகாக ஓடுது பாருங்க. ரொம்ப பார்க்கவே ஒரு கொக்கரஞ்ச் ஓடுற மாதிரியே இருக்கு. ஸோ இதுதான் அந்த வாக்கிங் ரோபோட் பாருங்க, எவ்வளோ அழகாக சுற்றுதுன்ட்டு. ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணாலே, உங்களுக்கு குட்டி பிள்ளைங்களாம் ட்ரை பண்ணாலே, இதுவே உங்களுக்கு மொதல் வர வேறு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இதான் இன்றைக்கி உள்ள வீடியோஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ போயிருக்கிறது வர்ஷி. டாடா, பை பாய். ஸோ அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி அட்வைஸ், ஸோ ட்ரை இதெல்லாம் ட்ரை பண்ணுற பிள்ளைங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ டாடா, பை பாய்.